குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று உடல்நலத்தோடு மனநலத்தோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, கொரோனா வைரஸ் எல்லோரும் பேசுகிறாங்கல்ல, இல்லை அப்போ நான் அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்காக இதை சொல்ல வரேன். இல்லை எப்படி தெரியலாம் கொரோனா வைரஸ் இதை பற்றி நீ பேச போகிறேன், ஒரு முக்கியமான கதையும் சொல்ல போகிறேன். ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷங்கிட்ட படிப்பறி போகுதுன்னு நினைக்கிறீங்களா? காணவே காணாது. நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ படிச்சிருப்போம், பட் அது சம்மந்தமில்லாத பண்ணியிருப்போம், அதில் பெருசாக வந்திருப்போம் இல்லை. ஆனால் இப்போ என்னையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எம்பிபிஎஸ் படித்தேன், D.GO படித்தேன், தமிழ்நாட்டையும் எனக்கு அதிகாரியாக வச்சுருந்தாங்க, எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் பாருங்கள், அதை செய்ய முடியாமல் இப்போ உங்களோட இருக்கிறேன். ஆனால் அதை இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த சயின்ஸ், இந்த எம்பிபிஎஸ் D.GO படித்த சயின்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் நான் வேலை பார்த்ததில் கிடச்ச என்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு நான் வந்து அதை என்னோடதோட சேர்த்து நான் பேசுகிறேன். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இது மாதிரி இப்போ இந்த கொரோனா வைரஸை பற்றி நான் பேசுகிறப்ப நான் மற்றதெல்லாம் நிறைய பேசிட்டாங்க எல்லோரும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம சாதாரணமானதுக்கு வருவோம். என்ன இது ரெண்டு தான் பாட்டாக வந்தால் கூட நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. ஓகே சொல்லுங்களா? இப்போ கதைக்கு போவோம். படிப்பறிவை விட அனுபவம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுபவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முன்னால் நிற்கும், மற்ற விஞ்ஞானம் எல்லாமே பின்னால் தான். புரிஞ்சிச்சா? அனுபவம் முந்தியது, மற்றதெல்லாமே பிந்தியது தான். ஏன்னா தீ சுடும்னு நீங்கள் தொட்டு தீ சுட்டதை உணர்ந்தாத்தான் முடியும். அதே போல தான் இனிப்பை, இது இனிப்பு, இது காரம், இது உப்புங்கிறத நீங்கள் உணரணும். நாங்கள் உப்புங்க அந்த அந்த மாதிரி கறிக்கும், இந்த இனிப்பு அந்த அந்த மாதிரி இருக்கணும் கதை, புரியுமா? புரியாது. அது மாதிரி தான் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்படணும். ஓகே, தேர்ஸ் எ சிஸ்டம் கால்ட் ராஸ் சிஸ்டம் இன் யோர் பாடி. நம்ம உடம்புல ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த பதில் தனியாக போடுறேன். ராஸ் சிஸ்டத்தை பற்றி என்ன, அது என்னென்னலாம் செய்யும், உங்களுக்கு அதிசயம் நிறையா காத்திருக்கு. ஓகே, அதை நான் சொல்கிறேன். சரி, இப்போ வருவோம். இந்த கதையில் நாலு பேர் இருக்காங்க. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா கிட்ட நாலு பேர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் வைத்தியன், அந்த காலத்தை வைத்தியன் சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் இல்லை, சரிதானா? ஒரு வைத்தியர். அடுத்தது வந்து ஒரு பாடகர், மியூசிஷியன். ஓகே, அப்புறம் ஒரு அஸ்ட்ராலஜர், ஜோதிடன். அடுத்தது வந்து ஒரு பொருளாதார நிபுணர். இந்த நாலு பேர் வந்தாங்க. வந்து அவங்கவுங்க வைத்தியத்தை பற்றி ஒரு கச்சாபுச்சாங்கிறாரு, அவர் வந்து பாட்டை பற்றி டேண்டாண்டாண்டான் எல்லா ராகத்தை பற்றி அடிச்சு விளையாடுறாரு. ஜோதிடர் கேட்கலன்னா, நீ உட்கார்ந்தா இது நின்னா உன் ஜோதிடர் இப்படின்னு பேசுகிறாரு. பொருளாதார நிபுணர் இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சியில் எப்படி வரணும் அப்படின்னா, பேசின உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு எக்கச்சக்கமாக இந்த நாட்டுக்கெல்லாம் கொடுத்து அவங்க அனுப்பணும்னு போகிறாரு. அப்போ மந்திரி வர்றாரு, ராஜாவே இவங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் இது எப்படி கதைக்கு உதவுங்கிறத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நாலெட்ஜ், அண்டர்ஸ்டாண்ட். இவங்களை என்ன பண்ணலாம், ஒரு அரண்மனையில் நம்ம நம்மளுடைய விருது அரண்மனையில் விட்டுருவோம், அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கண்டிஷன் போடுவோம்னு. சரி செய்ப்பான்னார். உடனே அவங்க நாலு வாட்டி அவர் போடாத மந்திரி, உங்களுக்கு உண்டானது அரிசியை மட்டும் முதல்ல கொடுத்துருவோம், மற்ற வேண்டிய பொருளாக நீங்கள் போய் வாங்கி நீங்கள் வந்து ராஜா வந்து நாளைக்கு வருவார், உங்கள் இடத்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவார். நானும் ராஜாவும் உங்கள்கிட்ட சாப்பிட வரோம், நீங்கள் சமைச்சு வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. அது என்ன பெரிய விஷயம், நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. சார்ந்து கொண்டே மாளிகையில் விட்டாங்க. அன்றிரவு மாளிகையில் அருமையான சாப்பாடை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு மறுநாளைக்கு வேணுங்க எல்லா திங்ஸுக்கும் இது பண்ண சொல்லி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அரிசியை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்தால் காலையில் என்ன பண்ணார் நம்ம பாடகன், நான் ரைஸை வைக்கிறேன் அப்படின்னு உலையை கொதிக்க விட்டார். தட 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 அது குதிச்சு உடனே இவர் தாளம் போட்டு என்ன பண்ண ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார். தட்ட தட தக 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 பாட ஆரம்பித்தார். அரிசியை போட்டு போட போகிறப்ப அது கொஞ்சம் மாறும் இல்லையா, தாளம் மாறும். அரிசியை போட்டோடனே அரிசியை போட்டோடனே மாறுச்சோடனே, நீ மாறுற அப்படின்னு சொன்னார். தாளம் தப்புது அப்படின்னாரு. தாளத்தில் அது எத்தையோ கோச்சுதுன்னு உடனே நான் நினச்சிட்டுருக்கேன், தாளம் தப்பு தப்பாலும் தூக்கிறதுக்கு காட்டி ஏற்றி விட்டார். பூரா வீட்டு போய் கொட்டி போச்சு, கோவம் வந்துருச்சு அவருக்கு, காலம் தப்பக்கூடாதா அவருக்கு. சரி சோதிடம் கிளம்புனா வெளியில் போய் இனி ஒரு சாமான் வாங்கிட்டோம், இனி ஒரு சாமான் வாங்கிட்டான்னு அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சா அவன் என்ன பண்ணான்னா, வெளியே போகிறப்ப என்ன ஆயிடுச்சு, ஆஹா பூனை குறுக்க போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து அவன் மேலே விழுந்துடும், சகுனமே சரியில்லை பாப்பா அப்படின்னு விடுவாங்க. ஏன்னா இவ்வளோ மோசமாக சகுனம் இருக்கேன் அப்படின்னு சோதிடம் வந்து உட்காந்துக்கிட்டான். டைம் ஆகிட்டு இருந்துச்சு, வெளியே போனால் ஏதாவது ஒன்று அவங்க நடந்துடும்.
இல்லை வேண்டாத சகனமாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அடுத்து வந்து நம்ம இவர் வைத்தியன், வைத்தியை வந்து போய் கடைக்கு போனால் இது சரியில்லையே, இல்லை இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா வாய் கொஞ்சம் சரியில்லை, அதுக்கப்புறம் சூடு வந்துடுமா, கத்திரிக்காய் சாப்பிட்டா உருளைக்கிழங்குக்குன்னா வாய் வந்துடும், அதுக்கப்புறம் வாழைக்காய் வேறு வாய் வரது, இப்படி ஒன்றனே ஒன்றையே அவர் பகுத்து பகுத்து பார்த்தார். இதில் அது இருக்குது, இதில் இது இருக்குது, இது எதுவுமே சரியில்லை காய், வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையும் வாங்க முடியல, டைம் ஆகிட்டே இருந்துச்சு. சரி அதான் போச்சு அப்படின்னா நம்ம பொருளாதாரம் போகிறார், இது என்ன வேலை அப்படின்னு போய் அது எதுக்கு பருப்பு கேட்டால் அவன் உடச்சேன், இது கொள்முதல் பண்ணுறப்ப என்ன வேலை, அது எங்கே விளைஞ்சிது, அது வரத்துக்கு எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பைசா, நீ என்ன விலைக்கு விற்க, நீங்கள்லாம் அநியாயமான விலைக்கு விற்கிறீங்க, இது சரியில்லை, இதை நான் ராஜாக்கிட்ட சொல்ல போகிறேன், பொருளாதாரத்தில் இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரையும் போய் அவள் அடிப்படி தகராறு இல்லாமல் வந்ததே பெரிய விஷயம், அடிப்படி தகராறு வரைக்கும் அது போயிடுச்சு. இந்த மாதிரி நாலு பேரும் கதை கதையாக பண்ணிட்டு வந்து சேர்ந்தாங்க. சேரப்பே மணி 12:12 ஆயிடுச்சு. என்னடா சமைக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே ராஜா வந்தார், வந்து என்னங்க சாப்பாடு ரெடியான்னு கேட்டாப்புல மந்திரி, இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்கன்னா இதுதான் வாழ்க்கை, படிப்பறிவுங்கிறது என்னென்னா ஒரு குறிப்பிட்டதில் போயிடும், புரிஞ்சுதா, ஒன்றுன்னா ஒன்றுன்ன நம்ம நினச்சி நினச்சி பகுத்து பார்த்து பகுத்து பார்த்து நம்ம வி ஆர் நாட் இந்த ப்ராக்டிக்கல் செஷன்ஸில் இருக்கிறது இல்லை, புரிஞ்சுதா, நம்ம அரைஞ்சு பிடிச்சி நான் ஜோசியத்தையே ஃபாலோ பண்ணவும் இருக்காது, அங்கிட்டு வந்து நம்ம வந்து அது இது இதுன்னு சொல்லியே வாழலாம், அந்த காலத்து அப்படிலாம் யாரும் வாழலை, ஓரளவுக்கு எல்லாமே இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த வாழ்க்கையை ஓட்டத்தில் ஒன்றா எடுத்துக்கணுமே உடைய அதை வாழ்க்கையே எடுத்துக்க முடியாது, புரிஞ்சுச்சா கண்ணுங்களா. அது மாதிரி தான் உங்கள் மனசில் எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் வரணும்னு சொல்ல முடியாது, வராது அப்படி நினச்சிடும், சரிதானா, கொரோனா வைரஸ் அப்படி சயின்டிஃபிக்காக பார்த்துங்க அது உரத்தில் வந்துங்க வந்துடும், எதுக்கு எல்லாம் வராது அப்படின்னு நினைங்க, நம்ம நாட்டில் அதுதான் வெப்பத்துக்கு வராதுங்கிறாங்க, நம்ம நாட்டில் வெப்பங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லை பூமியுடைய எக்ரிகல்னு சொல்லப்படுகின்றதில் நம்ம எத்தனையோ வந்து என்னங்க சித்தர்கள் வாழ்ந்த இடம் இது எத்தனையோ அதெல்லாம் நம்பலாமே, கொஞ்சம் நம்பிதான் பாருங்களேன், இதை நம்புகிறப்ப அதை நம்பக்கூடாதா, இல்லை யாராவது ஏங்க அது பைத்தியம் மாதிரி நம்ம பேசுன்னு சொன்னாங்கன்னு நான் கேட்குறேன், அப்படி சொல்கிறவங்கள்ட்ட காற்று தான் எல்லா இடத்துலையும் இருக்கலை, அது எங்கே இருக்குதுன்னு கடலை காட்டுங்க, இப்போ இந்த இடத்துல காற்று இருக்குது, ஃபேன் இல்லை, ஏசி ஓடலை, அப்போ எப்படி காற்று இருக்குங்கிறத நம்ம உணர்றது, ஒரு ஃபேனை போட்டவுடனே காற்று இருக்குதுன்னு தெரியுது, ஒரு டயரை ஓடிச்சுனா அதுக்குள்ளே காற்று இருக்குதுன்னு தெரியுது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ கூட நான் கேட்குறேன், காற்றை நல்லா ஒரு லட்டு மாதிரி உருண்டியை அதை பண்ணி கொடுங்கப்பா, இல்லை அந்த தண்ணி தான் அது ஒரு லட்டு மாதிரி உருண்டியாக பண்ணி கொடுங்க, தீய தண்ணி மாதிரி உருண்டியாக பண்ணி கொடுங்கன்னா உங்களில் எத்தனை பேரால் அது முடியும், யூ கேன் நாட் டூ தட், நாங்கள் ஒரு பந்துக்குள்ளே அடைச்சி கொடுக்கோம், இந்த கதையெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக எனக்கு காற்று அப்படி வட்டமாக பிடிச்சி தரணும், முடியுமா, முடியாது, புரிஞ்சிச்சா. ஸோ சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு இல்லையா, இப்போ கடவுள் படைத்த பஞ்ச பூதங்களும் உங்களுக்குள்ளே வந்து அடங்கவே அடங்காது, புரிஞ்சிச்சா. அது மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா, எல்லாத்தையும் அதுக்குள்ளே போயிடாதீங்க, அது எல்லாருக்கும் வராது, அவ்வளோதான், ஒரு பிரபஞ்சத்தில் போட்டு விடுங்க இல்லையா, ஒரு சில வீட்டிலே பார்த்துக்கோங்களேன், அம்மா போட்டிருக்கோம், உடனே ஒரு சில வீட்டுக்கு அவ்வளோ பேருக்கு அம்மா, என்ன நான் அந்த வார்டிலேயே வேலை செஞ்சாலும் இல்லை இங்கே இருக்குது கம்யூனிக்க சிடிஹெச்னு கம்யூனிகல் டிசீஸ் ஹாஸ்பிட்டலில் ஒன்றே வேலை பார்த்தேன் தண்டியார்பட்டில், அத்தனை பேருக்கு மா சிக்கன் பாக்ஸ் வந்துச்சு கிடையாது, நிறையா பேருக்கு வந்ததுங்கிறது உண்மை, ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்ததாக இல்லை, அப்போ என்ன அர்த்தம், அவங்கள்ட்ட இருக்க இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்குது, அப்போ உங்கள்கிட்ட வந்து இம்யூனிட்டி பவரை கூட்டிக்கணும், நம்மளுடைய உடம்பை மனசையும் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நத்திங் வில் ஹேப்பன், புரிஞ்சிச்சா, உங்களுக்கு வராது இது இந்த அம்மா சொல்கிறேன், புரிஞ்சுதா, சரிதானே கண்ணுங்களா, எடுத்துக்கோங்களேன், ஏ வரும்னு சொல்கிற மட்டும் எடுத்துக்கிறீங்க, நான் வராதுன்னு சொல்ல நீங்கள் எடுத்துக்கூடாதா, அமே கரெக்ட், புரிஞ்சா கண்ணுங்களா, வராது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்பர் ஒன், இது என்னங்க நீங்கள் கொரோனா பற்றி பேசினா நீங்கள் வேறு மாதிரியாக பேசுகிறீங்க, இல்லை இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக தான் நான் பேசுகிறேன், புரிஞ்சிச்சா. ஒவ்வொரு மனுஷங்களும் என்ன நினைக்கிறேன்னா எல்லா வியாதியும் வந்துருங்கிற பயப்படுறதே ஜாஸ்தி, புரிஞ்சிச்சா, அதுக்காக நான் அவங்கள போய் கண்ட இடத்துலையும் போய் எக்ஸ்போஸ் பண்ணிக்கங்கலாம் சொல்ல மாட்டேன், வி ஹாவ் டு டேக் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், நான் அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன், அனாவசியமான இதுக்கு போக வேண்டாம்.